அந்த பிரியாணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு அது ஒரு ரெண்டு பவுல் கிட்ட உள்ள போச்சு. ரெண்டு பவுலா? இல்லடா, திருப்பி போயிட்டு கொஞ்சம் போய் எடுத்து சாப்பிட்டேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் பிரியாணி வந்துச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க ஜி. நான் உங்க டி. லாஸ்ட் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோன்னு சொல்றத விட மார்னிங் பண்ண வீடியோ தான் அந்த லெசி வீடியோ. ஆமா, அதை நீங்க யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் மட்டும் உசாரா நைஸா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, பின்ன எப்படி இருக்காங்க? நம்ம கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிதான் நம்மளும் மாத்திருப்போம். இவன் வரும்போதே அப்படியே வந்துட்டான். எனக்கு அது தெரியும், நீ இந்த மாதிரி எல்லாம் வருவன்ட்டு. கொஞ்சம் மாசம் நல்லா இருந்தேன் காலையில, அதுதான் கொஞ்சம் மாசம் இருக்கணும். இல்ல, வலிச்சு போட்டாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம சில்லி பரோட்டா, அதுவும் வெஜ் தான். உண்மையா சொல்றேன், இது என்ன டிஷ்ன்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதை பார்க்கும்போது இதை ஊத்தி அடிக்கணும் போல எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பசியாக கூட இருக்கு. பசி இருக்கா? பசிக்குது செம்மையா. வயிறு திம்முன்னு இருக்கு. அந்த காலைல லசி குடிச்சதுதான் அது இன்னமும் எனக்கு அப்படியே இருக்கு. வீடியோ ஒரே பண்ண எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்படின்னா காதல சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் சொல்ல வேண்டியதுண்ணா. நான் 4 சொம்பு தண்ணி குடிச்சேன்டா. வெளியே சொல்லலாம். ஒன்றும் இல்லை, காதில் 1 சொம்பு தண்ணி குடித்தேன் அப்படின்ட்டு தான் சொன்னான். கிளியர் ஆகிடுச்சுன்னா நான் 4 சொம்பு குடிச்சேன்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லெசி வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நல்லா தான் இருக்கும் அந்த வீடியோ. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் வேணா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. என்ன ரெண்டுத்தையும் நீயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே? அங்க என்ன இல்லையா? என்ன பிடிச்ச கேள்வி கேக்குறீங்க? ரெண்டாலும் கூட எனக்கு உண்மையில இது ரொம்ப பிடிக்கும். பிரிஞ்சு பிரியாணி எதுல இருந்தாலுமே வெஜ் கொத்து பரோட்டா தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறாங்களா? ஆமா. சிக்கன் கொத்து பரோட்டா வீடியோ நாங்க கார்டில் திறப்பி பாருங்க. பங்கமான வீடியோ. ஏய், இது புத்து பரோட்டாவா சில்லி பரோட்டாவா? ஓ, சில்லி பரோட்டா கூட நம்ம பண்ணியிருக்கோம் சிக்கனில். ஆமாம், பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் டி வந்து ஸ்டெராய்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நினைக்கிறேன். ஊற்றி ஃபுல்லாதான். மெயின் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் சேரும்போது தான் ஒரு டேஸ்ட். அது கரெக்டு தான். ஆனால் பங்கமாக திகட்ட போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உண்மை தான். மொத்தம் எத்தனை பார்சல் சொன்னீங்க? ஆ, சொல்லு. நீங்க சொல்றது 3 பார்சலுங்க. 3 பார்சலுங்க. மூணு பார்சலை முடிக்க முடியுமா சார்? அதான் நான் கேட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு. அதுக்குன்னா எனக்கு பரோட்டானாலே தகட்டிடும். இந்த பழைய சாதம்லாம் சாப்பிட்டா தகட்டவே தகட்டாது. அதான் ஏன் தெரியல. ஆமாம், ஏன் தெரிஞ்சது? ஏன்னா அதில் மசாலாவே கிடையாது. மசாலா சில்லுன்றது ஒரு விஷயந்தான் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ஃபுட்டு, அவ்வளோதான். ஆமாம், அதை நம்மளால எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட முடியும். வயிறு ஃபுல்லானா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியுது. என்ன ஸ்டெராய்டு பேர் எடுத்துக்கிறேன்? என்ன ஸ்டெராய்டு எடுத்துக்கிறா பேர் என்ன? அவர் பேர் வந்து யோசிச்சு சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். ஓகே, வெளியே சொன்னால் பிரச்சனையே ஆகிடும். கேஸ். ஆமா, அது வந்து சீட்டிங்ல. சரி, சீட்டிங்காக இருந்தால் கூட இப்போ நீ எடுத்துக்கிறீங்களா? அதுவே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தானே எடுத்துக்கிறா? ஆமாம், வெளியே இருந்தால் தெரியாதுல்ல. தெரியாது. அதிகமாக சாப்பிட்ருக்கேன். என்னது புரியல? இப்போ நான் உங்களை விட அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல. எப்பவுமே நான் மூடிட்டு என் வேலையை பார்ப்பேன். நான் வாடகையை சாப்பிட்டுருப்பேன். அதான் நானும் இப்போ அடிக்கடி யோசித்தேன். எட்டி எட்டி நீங்கள் பார்க்கறது அடிக்கடி இப்போ என்னன்னா அவனை மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன். இங்கே நான் சாப்பிட்றத விட்டுட்டு பரோட்டா வேறு ஒரு சில இடத்துல நல்லா முறுக்கு மாதிரி இருக்கு.
படிக்கவே கஷ்டமா இருக்கு. கூடாது ஈஸியா இருக்கணும்னு தான் வெஜ் ஆர்டர் பண்ணுது. அதுவே இப்படி இருக்குது, புரியல. வெஜ் ஆர்டர் பண்ணதே எப்படி இருக்குதுங்கிறான். தெரியாது, வெஜ்ஜு கொஞ்சம் கம்மியா இருக்குமே, ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கோம், ஆனா அது நான்வெஜ் விட வெஜ்ஜில் அதிகமா சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி வெஜ் ரைஸ் இதெல்லாம் கூட அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். பட்ஜெட் வைஸாவும் நல்லா இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஈவர் வழியாக முடிக்க போகிறாரு. இதே சொல்லிட்டு இருந்தனா உன்னை முடிச்சு தள்ளுவேன். ஆ, ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈவன் தான். எனக்கு அப்படி தெரியலையே, இது ஒரு கட்டி அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே இவ்வளோ தான் வச்சுக்கலாம். எனக்கும் இங்கே ஒரு கட்டி, அதுக்கு மேலே தான் இவ்வளோ இருக்குது, அதுக்கு கீழே தானே இருக்குது. ஆமாம், நான் இங்கே இருக்கிறது சேர்த்து வலிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கீங்க. என்ன சொல்கிறான் அப்படி சாப்பிட்டா என்னைக்கு முடிக்கிறது? முடியலடா. நீ எதுக்கு இங்க பாத்துட்டு இருக்க? அங்க பாத்து சாப்பிடு. நான் சாப்பிட பாத்துட்டு இருக்கான். எனக்கும் இன்னைக்கு என்ன கதைனா, ரெண்டு வீடியோன்னு சொன்னப்ப நான் யோசிச்சேன் நம்மளால முடியுமா. நான் என்னை பத்தி நான் யோசிச்சேன், இவங்கள பத்தி சீரியஸா யோசிக்கலன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் பண்ற ஆளாச்சு, நமக்குதான் கொஞ்சம் ஏடா கூடும். அதனாலதான் என்ன யோசிச்சேன்னா, லிக்விட் ஒண்ணுனா சாலிட் ஒண்ணு பண்ண முடியும். ஆ, ஓகே கொஞ்சம் பிரியாணி வேற கொடுத்துருந்தாங்க. நம்ம சும்மா இருப்போமா, பிரியாணி லவர் வேற. இது வயிறே, அதாவது லசி சாப்பிட்டு வயிறே ஃபுல்லாக இருந்தா கூட அந்த பிரியாணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்குறேன்ட்டு அது ஒரு ரெண்டு பவுல் கிட்ட உள்ள போச்சு. ரெண்டு பவுலா? இல்லைடா, ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் போச்சு, அதுக்கப்புறமா வயிறு கொஞ்சம் எம்டி ஆகிற மாதிரி இருந்தது. திருப்பி போயிட்டு கொஞ்சம் போய் எடுத்து சாப்பிட்டேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் பிரியாணி வந்துச்சு. எங்க அக்கா தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சாயங்காலம் வீடியோ இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயும் மனசு கேட்கல எங்க அக்கா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் ஊட்டேன் அப்படின்னேன். அதோட எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாங்க. அதோட நான் அமைதியா இருந்துட்டேன். இவங்க ரெண்டு பவுலு சாப்பிட்ருக்காங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடல, நீங்க கூட தரவேன் எங்க வீட்டுல இருக்கிட்டே நான் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பேன். இல்லடா, நான் என்ன நினைச்சேன்னா உனக்கும் வயிறு எனக்கு மாதிரி தான் ஃபுல்லா இருக்கும், நீ எப்படியோ வீடியோ பண்ண வேணாம்னு சொல்லுவேன் அப்படி அப்படின்ட்டு நான் உன் மேலே நம்பிக்கை வச்சேன். ஐயோ, வாய் வந்துச்சு சாயங்காலம், வீட்டில் பிரியாணி இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது, நான் வீடியோ வேணாம், நம்ம இந்த வீக் டேஸ்ல கூட இன்னொன்று எடுத்துக்கலாம், நீங்கள் வீடியோ வேணான்னு சொல்லலாம்னு யோசிச்சேன். என்னோட கடமை உணர்ச்சி அதுதான், பிரியாணியை போய் மறைச்சிருச்சு. உண்மையா சாப்பிடு சாப்பிடுன்னு நாங்கள் எங்கள் வீட்டில், இல்லை இல்லை வீடியோ இருக்கு, இல்லைன்னா வீடியோவில் சாப்பிட முடியாது வேணாம். எங்க வீட்டுக்கு ஸ்பீக்கர் போட்டு நான் பேசி காட்டுறேன். நீ பேசு, உங்க வீட்டுல அசீசமா திட்டுவாங்க, அதுவுமே தெரியும். அப்புறம் நான் தான் அப்பவே சொல்லலாம் இல்லையான்ட்டு திட்டுவாங்க. சரி, அதை பிரியாணியா நினைச்சு சாப்பிட அவ்வளவுதான். அது எப்படி முடியும்? அதுதான் பிரியாணி, வெங்காய பச்சடி, பக்கத்துல இருக்கிறது லெக் பீஸ். அப்புறம் ஏன் சார் நீங்க ரெண்டு பவுல் சாப்பிட்டீங்க? சாயங்காலம் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுருக்கல. இப்ப நான் பிரியாணியா நினைச்சுதான் சாப்பிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் தகட்டுது பிரியாணி. பவுலா ஒன்னாச்சும் எனக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல வீடியோ வந்து பண்ணிருக்கலாம். சொல்லு, அதையும் சொல்லு. நம்ம வீடியோ அதை வச்சு பண்ணிருக்கலாமே. விட்டு சாப்பிட்ட பாவத்துக்காக அட்லீஸ்ட் நீங்க சொல்ல வச்சு செஞ்சிருக்கலாம், அதுவும் சொல்லாத பாவத்துக்காக. இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. முடியலையா? இல்ல இல்ல, இதுல தீர்மானிச்சு டிசைட் பண்ணிக்கலாம். சரி சார், என்னாலயும் இந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, கை தூக்கிட்டான். என்னால முடியுமா? ஏன் ரெண்டு கையும் என்னால
என்னால முடியல. இப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன்ட்டு ஒத்த கையை தூக்குற கதை, ரெண்டு கையை தூக்கிட்டேன்னா என்னால முடியலன்னு சரணடைகிறேன். தட் மீன் வேர்ட். ஓகே, நீங்க நான் வந்து உன்னை ஓவர் டேக் பண்ணுவேன். இப்போ உங்களால முடியுமா முடியாதா? உன்னால முடியலன்ட்டல, இதுக்கு மேல ஒரு வாய் கூட சாப்பிடல. நான் இப்ப வந்து உன்னை ஓவர் டேக் பண்ணிட்டு நான் முடியலன்னு கையை தூக்குவேன். அவர்னாலயும் முடியலன்ட்டு அவர் தான் பச்சையா சொன்னார். நீங்க எல்லாம் சொல்ல வாயாலதான் சொன்னாலும் முடியல இருக்கும், கண்டிப்பா டெஸ்டா இருக்கும். சோ திஸ் வீடியோ யாரு வின்னர்? டி தான் வின்னர். சாரி ஃபார் டிசப்பாயிண்ட். அது எங்களுக்கே டிசப்பாயிண்டடா தான் இருக்கு. ஒரு ஆர்வத்துல பண்ணிடணும் அப்படின்ட்டு இல்ல, உண்மையாலே இது ரொம்ப தகட்டுது. இல்லைன்னா அட்லீஸ்ட் இத்தினோண்டு தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப தகட்டுது, முடியல. ஆமா சீரியஸா ரொம்ப தகட்டுது. இது இதே மாதிரி இன்னொரு வாட்டி நாங்க கண்டிப்பா இதே மாதிரி மூணு பார்சல் வச்சு பண்றோம், அதுல வின் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து முடியல, அதுதான் விஷயம். ஓகேவா, இன்னொரு நாள் இதே வீடியோ பண்ணுவோம். அண்ட் இது வேஸ்டாகவும் போகாது. யூஸ்வலாக சொல்கிறது கிடையாது, யூஸ்வலாக நாங்கள் வேஸ்டே பண்ண மாட்டோம். ஸோ அதை அதை இங்கே சொல்லிக்கிறோம். ஓகே, வாங்கலாம். எதுவும் கிளைகள் இல்லை. ஆமாம், வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தென் பை ஃப்ரம் ஜி அண்ட் டி. வி ஆல் பை. டேக் கேர், ஸ்டே சேஃப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப்.